தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ இல்லாமல் என்ன வந்து பார்த்திங்கன்னா, புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கிற சீட் எவ்வளோ இருக்குது எம்பிபிஎஸ்க்கு, அங்கே என்னென்ன கோர்ஸ் வந்து வித்தவுட் நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் நமக்கு வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃபும் வந்து ஜிப்மரில் எப்படி முடிஞ்சிருக்கு, இந்த வருஷம் வர்றது எந்தளவுக்கு கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்க, இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை பற்றி கொஞ்சம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஒரு ஹாஸ்பிட்டல். அதாவது த்ரோட் இந்தியாவில் இருக்கிற ஜிப்மர், எய்ம்ஸ், இந்த மாதிரி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காலேஜாக வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் இந்த மருத்துவமனை வந்து இருக்குது. இதில் சீட் நமக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா MCC மூலமாக தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அவங்க மூலமாக தான் நமக்கு வந்து MBBS கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்த MBBS சீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 145 சீட்டுக்கு மேற்பட்ட சீட் வந்து இந்த ஜிப்மர் காலேஜில் அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் இவங்க கவுன்சிலிங் வச்சு நமக்கு எடுக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் தான் எடுப்பாங்க. நேரடியாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தனி கோட்டா இருக்குது. அது பாண்டிச்சேரி அவங்க ரெசிடென்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து இதில் தனியாக எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சீட் வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க. சரி, இந்த காலேஜை பற்றி டீட்டெயில் பார்த்தலாம். ரெண்டாவது, இங்கே வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா UG, PG, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஃபெல்லோஷிப், PhD ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் வந்து நடத்திட்டுருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் தான் பொதுவாக வந்து அட்மிஷன் நடக்கும். ஸோ இது நம்ம கோவிட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் தள்ளிலாம் போயிருக்கு. MBBSஐ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 145 சீட்டு ப்ளஸ் வந்து NRIக்கு ஒரு 5 சீட்டும் தனியாக கொடுக்குறாங்க. BSc நர்சிங் இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 சீட் அவைலபிள் இருக்குது. இது 4 வருட கோர்ஸு. அதே போல் BSc அலைடு மெடிக்கல் சயின்ஸ், இதில் வந்து 58 சீட் அவைலபிள் இருக்குது, 3 வருட கோர்ஸு. BSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அண்ட் BSc கார்டியக் லேபரேட்டரி டெக்னாலஜி அண்ட் BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, நியூரோ டெக்னாலஜி, நியூக்ளியர் மெடிக்கல் டெக்னாலஜி போன்ற கோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி ப்ளஸ் வந்து பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கற்பிக்கப்படுது. BISLP இதுவும் வந்து இங்கே சொல்லித்தராங்க. இது வந்து நமக்கு உண்டு இந்த படிப்புக்கு. அதே போல் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து 50 சீட் இங்கே அவைலபிள் இருக்குது. ஒரு வருட கோர்ஸ் இது. அதே போல் இன்னொன்று என்ன அப்படி பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் ஒரு 20 சீட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக UGயில் பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லி கொடுக்குற சீட்டு. PGயில் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. PGயில் நிறைய கோர்ஸ் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஃபெல்லோஷிப், PhD இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போதைக்கு UGயை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். மெயினாக இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுச்சேரி ஜிப்மரில் MBBS கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த வருடம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம சொல்லிடலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். சீட் மேட்ரிக்ஸ் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு PWD, அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இவங்க, EWS, PWD இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. OBC, NCL கேட்டகரி அப்படின்னு சொல்லி. இதில் வந்து அன்ரிசர்வ்டு வந்து 55 சீட் இருக்குது. அன்ரிசர்வ்டில் மட்டுமே மொத்தம் அந்த 145, 150 சீட்டில் வந்து தனித்தனியாக பெரிய நம்ம கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ்டில் 55 சீட்டு. இந்த 55 சீட்டில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 691 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு ஜிப்மர் MBBS சீட்டுக்கு. அதே போல் அன்ரிசர்வ்டு PWDயை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டுக்கு வந்து 537 கட் ஆகும். EWSல வந்து 12 சீட்டுக்கு வந்து 665 கட் ஆஃபாகவும் இருந்திருக்கு. EWS PWDயில் ஒரு சீட்டுக்கு 452 கட் ஆஃப். அதே போல் OBC NCL, நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, OBC NCLல வந்து 35 சீட் இருக்குது. இதில் வந்து 682 முடிஞ்சிருக்கு கட் ஆஃப். OBC NCL PWD ஒரு சீட்டு, 178 கட் ஆஃப். SC கேட்டகரியில் வந்து 18 சீட்டும் அதுக்கு வந்து 646 கட் ஆஃபாக இருந்திருக்கு. SC PWDயில் ஒரு சீட்டு 402 கட் ஆஃப் ஆகவும், STயில் வந்து 8 சீட் இருக்குது, 612 கட் ஆஃப். ST PWDயில் ஒரு சீட்டு 215, NRIக்கு ஒரு 5. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்திருக்கு. அதுவே வந்து இந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இந்த வருடம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்ரிசர்வ்டில் 55 சீட் இருக்குதுன்னு சொன்னால் இந்த 55ல் வந்து 708 வந்து கிட்டத்தட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருடம். அதே போல் வந்து அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடியில் வந்து 580 கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அதே போல் இடபிள்யூஎஸில் 12 சீட்டில் வந்து 680 இருக்க வாய்ப்பு இருக்குது. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடியில் வந்து 505. ஓபிசி என்சிஎல் கிரீமி நான் கிரீமி லேயரில் வந்து 695 இருக்கும். ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 18 இருக்குது. இந்த 18 சீட்டுக்கு வந்து இந்த வருடம் வந்து 670 கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 670ன்றது 72 கூட போகலாம். எஸ்சி பிடபிள்யூடியில் வந்து 455 சீட்டும் எஸ்டி கேட்டகரியில் வந்து 645 கட் ஆஃபாக இருந்திருக்கு. எஸ்டி பிடபிள்யூடியில் வந்து 355 கட் ஆஃபாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற கட் ஆஃப். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபு, அதாவது 691 வந்து அன்ரிசர்வ்டில் இருந்தது வந்து பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட 700 ப்ளஸுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இந்த வருடம் கட் ஆஃப் எல்லாமே இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படிப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அப்படின்றது மாணவர்களை இந்த வருடம் வந்து நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா நிறைய கேப் இருந்திருக்கு. எக்ஸாம் நம்ம ஆகஸ்ட் 1 சொன்னாங்க, இப்போ ஆகஸ்ட் 1 நமக்கு தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்றது இன்னும் ஒரு நாட்களில் நமக்கு தெரிய வரும். சரி, அதே போல் இப்போ நான் சொன்னது எல்லாமே இது ஓவரால் சீட்டு, அது த்ரோட் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து கலந்துக்கிறது. புதுச்சேரி கோட்டாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 21 சீட் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து 578 கட் ஆஃபாக இருந்தது. இந்த வருடம் கண்டிப்பாக 600 ப்ளஸ் கண்டிப்பாக வரும். அதே போல் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடியில் ஒரு சீட்டு இருக்குது. அதில் வந்து லாஸ்ட் இயர் 291 இருந்தது வந்து 300 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருடம். அதே போல் இடபிள்யூஎஸ் 4 சீட் இருக்குது புதுச்சேரி கோட்டாவில். 354 லாஸ்ட் இயர் கட் ஆஃப், இந்த வருடம் 405 ப்ளஸ் இருக்கும். ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 11 சீட் இருக்குது. அவங்களுக்கு 591 லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப் வந்து இப்போ 605 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 605 ப்ளஸ் 12 அப்படின்னு வரும். ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் ஒரு சீட் வந்து 157 கட் ஆஃபாக இருந்தது வந்து 300 ப்ளஸ் 300 to 310 இருக்கும். எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க 7 சீட் இருக்குது பாண்டிச்சேரி கோட்டாவில். 442 சீட்டு 442 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்தது. 480 ப்ளஸ் வரவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 3 சீட் இருக்குது. அது லாஸ்ட் இயர் 146 கட் ஆஃபாக இருந்து 260 வந்து இந்த வருட கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான், தவிர எக்ஸாக்ட்டு கிடையாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் படிக்கிற உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு கட் ஆஃப் எடுக்க போகிறீங்களோ அதில் இப்போ நான் சொன்னதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு ஒரு 5 மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயரை நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அப்போ அதை விட கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட் இயர் கட் ஆஃபை யோசித்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. உங்களுக்கு வந்து ஜிப்மரில் வந்து சீட்டு கிடைக்கணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கிறது தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தனி கோட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்கிறதுல காரைக்கால், மாகி, ஏனாம்லாம் சேர்ந்து வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.